எழுத்து வணிகனும் பராந்தகனின் பெருங்கனவும் அத்தியாயம் பதினாறு தகவல் பதினாறு வியாபாரம் செய்யும் கடைக்காரர்களிடமிருந்து பெறப்படும் வரியானது அங்காடி பாட்டம் எனப்பட்டது இடைக்குல மக்களிடமிருந்து பெறப்படும் வரி இடைப்பாட்டம் என்பதாகும் கருந்திட்டாங்குடி செல்லும் வழியின் இருபுறமும் பச்சை போர்வை போர்த்தி இருந்தது பூமி வயலோர வாய்க்காலில் துள்ளி குதித்தோடும் கெண்டை மீன்கள் ஒரு புறம் எனில் விளைந்திருந்த நெற்கதிர்களின் நெல்மணிகளை கவர வந்த சிறு சிறு பறவைகள் கூட்டம் மறுபுறம் பிரசவித்த தாயாய் வளமையோடும் செழுமையோடும் காட்சியளித்தது கருந்திட்டாங்குடி ஊர் இடையில் எதிர்பட்ட ஒருவரை அழைத்து நீலமேகத்தினை எங்கு காண முடியும் என்று வினவ இப்போதுதான் அவனது வீட்டு அருகிலேயே பார்த்தேன் என்றார் அவர் அவரது வீட்டிற்கு செல்ல வழி கேட்டுக்கொண்டு வீடு நோக்கி விரைந்தனர் தாழி மாணிக்கனாரும் உடன் வந்தவர்களும் வீட்டின் வாசலில் இருந்த பெரிய திண்ணையில் தளர்வாக அமர்ந்திருந்தார் நீலமேகம் தம் வீட்டு வாசலில் இரண்டு வண்டிகள் வந்து நிற்பதையும் அதிலிருந்து புதியவர்கள் சிலர் இறங்கி தம்மை நோக்கி வருவதையும் கவனித்தார் வணக்கம் நீலமேகம் என கூறி முன் வந்து நின்ற தாழி மாணிக்கனாரை உற்று நோக்கினார் நீலமேகம் யாரையா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வேகமாக கேட்டார் அவர் தஞ்சை வணிகர்கள் நாங்கள் உங்களது மைத்துனரான செம்பியவேல் நாட்டார் அனுப்பியிருக்கிறார் எங்களை உங்களிடம் சிறிது பேச வேண்டும் என்றார் தாழி மாணிக்கனார் செம்பியனார் அனுப்பியுள்ளார் என்றதுமே கலவரமானார் நீலமேகம் இரண்டு நாட்களுக்கு முன்புதானே மனைவியையும் மகனையும் அங்கு அனுப்பினோம் அதற்குள் இவர்கள் வந்திருக்கிறார்கள் எனில் என்மேல் வழக்கு ஏதும் பதிந்து செம்பியனார் என்ற எண்ணம் தலை குழப்பத்தோடு பார்த்தார் கவலைப்பட ஏதுமில்லை நீலமேகரே உங்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கவே நாங்கள் வந்துள்ளோம் என்றார் தாழி மாணிக்கனார் உண்மையாகவே என் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என எண்ணியிருந்தால் உங்களின் தலைவர் செம்பியனாரே வந்திருக்க வேண்டும் இங்கு எத்தனையோ முறை நானே வந்து அழைத்தும் வராதவர் இப்போது உங்களை அனுப்பியிருப்பதால் என்ன பயன் அவர் வந்து பேசாத வரை எங்கள் வணிகர் சபை ஒத்துக்கொள்ளாது எம் கடையினை திருப்பித் தருவதற்கு என்றார் நீலமேகம் முதலில் நாம் கலந்து பேச வேண்டும் நீலமேகரே பிரச்சனைக்கு முடிவு என்று கண்ட பின்பு உங்களின் வணிகர் சபையினை அணுகுவோம் என்றார் சித்திரமேகன் அப்படியா நல்லது அமருங்கள் முதலில் என திண்ணையைக் காட்ட அனைவரும் அமர்ந்தனர் என்னாயிற்று நண்பரே ஏன் இத்தனை வேதனை முகத்தில் வணிக திட்டமிடுதலில் உங்களுக்கு நிகர் எவரும் இல்லை என்பார்களே அப்படிப்பட்ட நீங்களா இப்படி தளர்ந்து கிடப்பது அன்போடு நீலமேகத்தின் தோல் மீது கை வைத்து கேட்டார் தாழி மாணிக்கனார் அதை கேட்டவுடன் நெகிழ்ந்து போய் கண்கள் கலங்க ஆரம்பித்தது நீலமேகனாருக்கு என்ன இருந்து என்ன பயனையா நேரம் சரியில்லாமல் போனது போலும் தொட்டதெல்லாம் தோல்வியிலேயே முடிகிறது என்ற பின்பு தொய்ந்து போகிறது மனம் என்றார் நீலமேகம் வணிகர் சபையிடம் பேசி உங்களின் கடையை மீட்டித் தருவது பெரிய விஷயமே அல்ல அதற்காக எங்களை அனுப்பவும் இல்லை செம்பியனார் உண்மையான நிலையை ஆராய்ந்து அதற்கு ஏற்றார் போல முடிவெடுக்கவே வந்துள்ளோம் நீங்கள் வாங்கிய கடனை அடைத்து உங்களின் கடையை மீட்டு விடுவதாகவே வைத்துக் கொள்வோம் அடுத்து என்ன செய்வதாக எண்ணம் உங்களுக்கு என்று கேட்டார் சித்திரமேகன் வணிகனுக்கு வேறு என்னையா தெரியும் மறுபடியும் வணிகம்தான் என்றார் நீலமேகம் வணிகத்தை முழு நேரமும் ஒற்றை ஆளாய் கவனிக்க உங்களால் இயலுமா நீலமேகரே பொருள் வாங்க அலைந்தாக வேண்டும் வாங்கிய பொருளை கொண்டு வரவும் இங்கிருந்து விற்பனை செய்யவும் ஒருவரால் மட்டுமே முடியாதே என்று கேட்டார் தாழி மாணிக்கனார் அதுதான் பிரச்சினை ஒரே ஆளாய் செய்ய முடியாததுதான் பிரச்சினை பணியாட்களை வைத்து கொள்ளலாம் எனில் அதற்கு ஏற்ற வியாபாரத்தினை உடனடியாக தொட முடியாது இதை எனும் செய்து நின்றுவிட துடிக்கிறேன் எனக்கு எதிராகவே செயல்படுகிறது நேரம் என்றார் நீலமேகம் ஏன் மகன் என்று ஒருவன் உள்ளானே உங்களுக்கு அவனை அமர வைக்கலாமே கடையில் வெளி வேலையினை தாங்கள் கவனிக்கலாமே என்று கேட்டார் சித்திரமேகன் செய்யலாம் ஐயா அதற்கு முதலில் கடை நமக்கு சொந்தமாக வேண்டுமே வணிகர் சபையில் வாங்கிய கடனை மட்டும் அடைத்தால் போதாது எனக்கென்று ஒரு வணிகர் உத்தரவாதமும் தர வேண்டும் இரண்டும் நடந்துவிடில் நீங்கள் கூறியதை செய்ய முற்படலாம் ஆரம்பத்தில் இரண்டு பேரின் ஒழிப்பிற்கான பலனை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது எனினும் ஆறு திங்களுக்குள் வணிகத்தில் நின்றுவிடலாம் என்றார் நிலமேகம் நல்லது இப்போது கூறுங்கள் செம்பியன் வேல் நாட்டாரோடு என்ன பிணக்கு உங்களுக்கு பரம்பரை வீட்டை விற்க சொல்லி உங்களின் மனைவியை அனுப்பி ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் நேர்மையான பதில் தேவை எனக்கு என்று கேட்டார் தாழி மாணிக்கனார் பிணக்கேதும் இல்லை அவரோடு எனக்கு பெண் கொடுத்த அவர் இத்தனை வசதியாகவும் அதிகாரத்தோடும் இருக்கிறாரே என்னால் அதுபோல மாற இயலவில்லையே இவ்வளவு இருந்தும் எனக்கு உதவி செய்ய மறுக்கிறாரே என்ற ஆற்றாமைதான் காரணம் உனக்கு என்னையா உன் மைத்துனர் தான் தஞ்சை வணிகர் சபை தலைவர் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் உன்னால் என மற்றவர்கள் கூறும்போது எதுவும் செய்யாது இருக்கிறாரே என்ற ஆற்றாமை கோபமாக உருவெடுக்கிறது அவருக்கு தொல்லை தர வேண்டும் என்ற எண்ணம் ஊற்றெடுக்கிறது எனக்குள் மற்றபடி அவர் நல்ல மனிதர்தான் என்றார் நீலமேகம் இதையே தானையா அவரும் கூறினார் உன்னை பற்றி மிக திறமையானவர் நீங்கள் என்றார் கால நேரம் சரியில்லாது ஆட்டி வைக்கிறது உங்களை என்கிறார் ஏதாவது செய்து உங்களது துயர் தீர்க்க நினைக்கிறார் அவரும் அது நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார் அதற்காகத்தான் நாங்கள் இங்கு வந்திருப்பதும் என்றார் மாணிக்கனார் தன்னை பற்றிய மதிப்பு நல்லதாகவே உள்ளது செம்பியனாருக்கு என்பதை அறிந்து உள்ளுக்குள் மகிழ்ந்தார் நீலமேகம் தான் அவருக்கு அளித்த இன்னல்களை எண்ணி மனம் புழுங்கினார் சொல்லுங்கள் ஐயா என்ன செய்யலாம் என் பொருட்டு இத்தனை தூரம் வந்திருக்கும் உங்களின் முடிவிற்கு நான் கட்டுப்படுவேன் என்றார் நீலமேகம் தங்களுக்கு மகள் ஒருத்தி இருக்கிறாளாமே என்று கேட்டார் தாழி மாணிக்கனார் மன்னிக்கவும் உங்களை புதியவர்கள் என நினைத்ததால் அழைத்து அறிமுகப்படுத்தவில்லை இதோ அழைக்கிறேன் என்ற நீலமேகம் வெண்ணிலா என குரல் கொடுக்க உள்ளிருந்து வெளிவந்தால் அந்த பெண் முகத்தில் குழந்தைத்தனமும் உடலில் குமரித்தனமும் நிறைந்திருந்தது அவளுள் அமர்ந்திருந்தவர்களை பார்த்து தலை குனிந்து வணக்கம் தெரிவித்தாள் நம்மவர்கள்தான் அம்மா உன் மாமா அனுப்பியிருக்கிறார் என்று நீலமேகம் கூற இருந்த கொஞ்ச நஞ்ச கலவரமும் அவளது முகத்தினை விட்டாகின்றது உள்ளே சென்றவள் மோர் நிரப்பிய மண் குவளைகளோடு வெளியே வந்தாள் அனைவருக்கும் வழங்கினாள் நீங்கள் அனைவரும் வரும்போதே எடுத்து வைத்து விட்டேன் தந்தை அழைக்காமல் வரக்கூடாது என்பதால் தாமதமாயிற்று ஐயா அனைவரும் உங்கள் வீட்டு பெண்ணாக நினைத்து என்னை மன்னிக்கவும் என தேன் குரலில் அவள் கூற நெகிழ்ந்தனர் அனைவரும் நீ கூறாவிடினும் நீ எங்கள் வீட்டு பெண்தானம்மா அதற்காகத்தானே நாங்கள் வந்துள்ளோம் இங்கு என புன்னகையோடு கூறினார் தாழி மாணிக்கனார் என்ன கூற வருகிறார் என்பது புரியாமல் நீலமேகம் அவரையே நோக்க நீ உள்ளே செல்லம்மா என வெண்ணிலாவை நோக்கி கூறினார் தாழி மாணிக்கனார் தந்தையை ஒருமுறை பார்த்துவிட்டு வெண்ணிலாவும் உள்ளே சென்று விட்டால் நான் கூறுவதை சற்று கவனமாக கேளுங்கள் நீலமேகம் முழுவதும் கூறும் வரை பொறுமையாக கேளுங்கள் மறுப்பு ஏதும் இருப்பின் அவசியம் தெரிவிக்கலாம் என்று பீடிகையோடு ஆரம்பித்தார் தாழிமாணிக்கனார் உங்கள் ஊர் வணிக சபையினரிடம் நாங்கள் பேசுகிறோம் உங்கள் சார்பாக நீங்கள் வாங்கிய கடன் தொகையையும் செலுத்தி செலுத்திவிடுவார் உங்களுக்கான உத்தரவாதத்தினை உங்கள் சபைக்கு எழுத்துப்பூர்வமாக நான் தருகிறேன் ஆக கடையை திரும்ப நீங்கள் திறந்து வியாபாரத்தை தொடங்கலாம் ஆனால் எங்களின் சில கோரிக்கைகளை ஏற்க வேண்டிவரும் என்றார் நிபந்தனைகள் என கூறாது கோரிக்கைகள் என வேண்டுகோளாக வைத்த தாழி மாணிக்கனாரின் சாதுரியம் கவர்ந்தது நீலமேகத்தினை சொல்லுங்கள் என்பதாக தலையசைத்தார் அவர் தங்கள் கடையின் விற்பனையை கவனித்துக்கொள்ளும் பொறுப்பை உங்கள் மகனிடம் ஒப்படைக்க வேண்டும் கடை தொடர்பான வெளி வேலைகளையும் கடையின் நிலை பொறுத்து பொருட்கள் வாங்கும் திறனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஓரிடத்தில் அமர்ந்து நாள் முழுவதும் வேலை செய்வது தங்களுக்கு உடன்படாத ஒன்று என்பதற்காக மட்டுமே இந்த கோரிக்கை என்றார் தாழிமாணிக்கனார் நல்லது அடுத்து என்னவோ என்று கேட்டார் நீலமேகம் நீங்கள் வணிக சபையில் வாங்கியிருக்கும் கடன் தொகை முழுவதையும் செம்பியனார் செலுத்தி விடுவார் பதிலாக பாட்டன் வசித்து வந்த அந்த பரம்பரை வீட்டினை எக்காலத்திலும் நீங்கள் விற்க சொல்லவோ உரிமை கோரவோ கூடாது என்பதனை உத்திரவாதமாக அளிக்க வேண்டும் செம்பியனார் தரும் தொகையினை நீங்கள் திருப்பித்தர வேண்டிய அவசியமில்லை ஒருவேளை அதனை திருப்பி தர வேண்டும் என நீங்கள் எண்ணினால் அதனை உங்கள் மனைவியாரிடத்தில் கொடுத்துவிட வேண்டும் அத்தொகையினை என்ன செய்ய வேண்டும் என்பது அவருடைய முடிவு என்றார் தாழி மாணிக்கனார் என் மனைவிக்கு நான் கடன் கடன்பட்டிருக்கிறேன் என்பதை நான் காணும் போதெல்லாம் உணர்த்த விரும்புகிறார் போலும் என் மைத்துனர் என்றார் நீலமேகம் இதில் தவறேதும் இல்லை இதனால் எப்படியும் தொகையை திருப்பி தந்துவிட வேண்டும் என்ற உங்களின் வேகம் இன்னும் கூடும் கடினமாக உழைப்பீர்கள் நின்று விட்டேனடா நான் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்வீர்கள் விரைவில் என்றார் சித்திரமேகன் நிச்சயம் நடக்கும் அடுத்து என்ன கோரிக்கையோ என்று கேட்டார் நீலமேகம் இந்த கோரிக்கை எங்களுடையது அதாவது தஞ்சை வணிகர்களாகிய எங்களுடையது உங்களுக்கான உத்தரவாதத்தை உறவுகள் ஏதுமில்லாத நிலையில் நாங்கள் அளிக்கிறோம் அல்லவா அதற்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டியது இது என கூறி நிறுத்தினார் தாழி மாணிக்கனார் வேடிகை பலமாகவே இருக்கிறது தயங்காமல் கூறுங்கள் இயலுமா என நானும் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று சற்று அலட்சியத்தோடே கூறினார் நீலமேகம் அதற்கு முன்பு நாங்கள் கூறிய முதல் இரண்டு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டனவா என்பது எங்களுக்கு உறுதியாக தெரிந்தாக வேண்டும் அதன் பிறகுதான் இந்த கோரிக்கையினை முன்வைக்க இயலும் இல்லையேல் இதற்கு அர்த்தமின்றி போய்விடும் என்றார் தாழி மாணிக்கனார் சிறிது நேரம் யோசித்தார் நீலமேகம் கண் மூடி ஆழ்ந்து யோசித்தார் மகனை கடையில் அமர வைக்க வேண்டும் செம்பியனார் பாட்டனின் பரம்பரை வீட்டில் உரிமை கோரக்கூடாது பதிலாக கடை கிடைக்கும் வாங்கிய கடனும் அடைக்கப்படும் அவ்வளவுதானே இப்போதைக்கு வேறு வழியும் இல்லை திருமண வயதில் மகள் நிற்கிறாள் அவளுக்காகவாவது மறுபடியும் சொந்தமாக நின்றாக வேண்டும் சட்டன கண் திறந்தார் நீலமேகம் உங்களது கோரிக்கைகளை நான் முழுமையாக ஏற்கிறேன் இப்போது கூறுங்கள் வணிகர்களின் கோரிக்கை என்ன என்பதை என்று கேட்டார் இது செம்பியனாரை கலக்காது நாங்களாகவே செய்த முடிவு உங்கள் இருவரின் நலன் கருதி வைக்கப்படும் கோரிக்கை எனவே சற்று யோசித்து முடிவு கூறவும் இது முழுக்க முழுக்க எங்களின் விருப்பம் மட்டுமே என்றார் தாழி மாணிக்கனார் போதும் ஐயா மனம் படபடக்கிறது உங்களின் பேச்சை கேட்டு உடனே கூறுங்கள் என்னவென்று என அவசரம் காட்டினார் நீலமேகம் உங்களின் செல்ல மகளான வெண்ணிலாவை எங்கள் தலைவர் செம்பியவேல் நாட்டாரின் மகனுக்கு மனம் முடித்து தர ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற சித்திரமேகனின் வார்த்தைகள் அதிர்ச்சியோடு மயக்கத்தினையும் சேர்த்தே அளித்தது நீலமேகத்திற்கு எதுவும் கூற முடியாமல் வார்த்தைகளின்றி விழித்தார் அவர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்